இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். யாக்கோபு 1:2-3. டுடேஸ் பைபிள் வேர்ஸ். மை பிரதரன், count it all joy when you fall into various trials, knowing that the testing of your faith produces patience. James 1:2-3. ஒரே விதமான இரண்டு பாட்டில்கள் இருந்தன. இரண்டிலும் ஒரே பெயர்தான் எழுதப்பட்டிருந்தது. இரண்டிலும் இருந்த மூடி அகற்றப்பட்டிருந்தது. உள்ளே இருந்த திரவம் இரண்டு பாட்டில்களிலும் முக்கால் பாகத்திற்கு மேல் இருந்தது. பார்வைக்கு ஒரே மாதிரியாக இருந்த அந்த பாட்டில்களுக்குள் எந்த பாட்டிலில் புதிய குளிர்பானம் இருக்கிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும். முதலில் ஒரு பாட்டிலை எடுத்து அதன் வாயை விரலால் மூடி குழுக்கினால் அதில் எந்தவித சலனமும் இல்லை, அதாவது உயிரில்லை. அடுத்த பாட்டிலை எடுத்து அதே போல் அதன் வாயை விரலால் மூடி குழுக்கின மாத்திரத்தில் பாட்டில் வாயில் விரலை வைத்திருக்க முடியவில்லை. உள்ளே இருந்து கரியமில வாயு வெளியேற முயற்சி செய்தது. அத்தோடு உள்ளே இருந்த திரவத்தையும் வெளியே கொண்டு வந்தது. பாட்டில் பொங்கி வழிந்தது, அதாவது இது உயிருள்ளது. வாலிபர்கள் ஆனந்தமாக கூடி வரும் இடங்களிலும் விளையாட்டு வீரர்கள் வெற்றி வாகை சூடும் பொழுதும் இப்படிப்பட்ட கரியமல வாயு கலந்த குளிர்பானங்கள் உள்ள பாட்டில்களை குலுக்கி அதிலிருந்து பீரிட்டு வெளியே வரும் திரவத்தை ஒருவர் மீது ஒருவர் தெளித்து அவர்களை நனைத்து ஆனந்தம் அடைகின்றனர். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்று நம்மில் அநேகர் பலவிதமான சோதனைகளால் அசைக்கப்படும் பொழுது சோர்வுற்று மனம் நொறுங்கி உயிரில்லாத கிறிஸ்தவர்களாக மாறிவிடுகிறோம். பிரச்சனைகளால் அசைக்கப்படும் பொழுது உயிருள்ள குளிர்பான பாட்டில் போன்று குதித்தெழுந்து உற்சாகமாக செயல்பட்டு மற்றவர்களை நினைத்து உயிர் உள்ளவர்களாக்க செயல்பட முடியுமா? உற்சாகமாக வாழ முடியுமா? பிறருக்கு ஆசீர்வாதமாக வாழ்வதற்காக அவ்வப்பொழுது அசைக்கப்பட நீங்கள் ஆயத்தமா? அவ்வாறு அசைக்கப்படும் பொழுது குமிழிகளும் நுரைகளும் நிறைந்த உயிருள்ள குளிர்பானம் வெளிப்படுவது போன்று உங்களோடு தொடர்புடையவர்களுக்கு நம்பிக்கையும் விசுவாசமும் உற்சாகமும் பிறக்குமாறு நடந்து கொள்கிறீர்களா? இல்லை என்றால் ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்துவை பருகுங்கள். அவ்வாறு செய்யும் போது நிச்சயமாக உயிர் பெறுவீர்கள். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.